சரிதானே? சரி, ஓகே. நடப்பு நிதியாண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் ரூபாய் 9000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வரைவு விரிவான திட்ட அறிக்கை, அதாவது டிபிஆர், இது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட முழுமையாக தயாராகும் நிலையில் இருக்கிறது. இதற்கு இறுதிக்கட்டமாக, இந்த பணியின் இறுதிக்கட்டமாக இன்று இங்கே கோவை நகரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள், மற்ற துறைகள் இருந்த இவங்க வந்து வந்துடுறாங்க. இங்கே வந்து நம் இந்த தலைமை ஏசிஎஸ் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது. இதில் வந்து மற்ற துறைகள் எல்லாம் கலந்து கொண்டனர். அவர்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து இப்போ இதில் சேர்க்கப்பட்டு தற்போது இந்த விரிவான திட்ட அறிக்கை வருகின்ற ஜூலை 15 நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 உயர்மட்ட வழித்தடங்கள், ஒன்று வந்து அவினாசி சாலையிலும் 2வது வந்து சத்தி சாலையிலும் கட்டப்பட உள்ளது, திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 39 கிலோமீட்டர், 32 ரயில் நிலையங்கள். அவினாசி சாலையில் 17 ரயில் நிலையங்கள், 17.4 கிலோமீட்டர் நீளம். இது வந்து விமான நிலையத்துக்கு கூட ஒரு ஸ்பர் லைன் எடுத்து கொண்டு போகிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அதில் மைனர் மாடிஃபிகேஷன், இந்த டிஸ்கஷன் இன்றைக்கி நடைபெற்ற இதில் வந்து மைனர் மாடிஃபிகேஷன் கொண்டு வரலாம். பட் விமான நிலையத்துக்கு கனெக்ட் பண்ணுறது இப்போ வந்து அதில் வந்து சேர்க்கிறோம். சத்தியமங்கலம் சாலையில் மொத்தம் 16 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் ஜங்ஷன் முதல் வலியம்பாளையம் வரை, இது வந்து 14 ரயில் நிலையங்கள் அதில் அடங்கும். இந்த அமைப்பு வந்து ரயில் சிஸ்டம் வந்து 3 கோச் கொண்ட, 3 ரயில் பெட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கும் வரும். அது வந்து முழுமையாக நிறைவேற்றதுக்கு பின்பு 5 நிமிடங்கள் முதல் 7 நிமிடங்களுக்குள்ளே இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து ட்ரெயின் இந்த ரயிலில் வந்து செயல்படும் என்பது தான் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கட்டுமான பணி வந்து இப்போ இந்த அறிக்கை சமர்ப்பித்ததற்கு பின்பு தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு தேவையான ஒன்றிய அரசின் ஒப்புதலும் பெற்றது, மற்றும் அதற்கு நிதி நிறுவன பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து நிதி உதவி பெற்று அதற்கு பின்பு இதை செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்து இங்கேருந்து அவினாசி ரோட்டில் வந்து இப்போ ஃப்ளைஓவர் கட்டிட்டு வர்றாங்க. அந்த ஃப்ளைஓவருக்கு இடதுபுறம் வந்து எங்களோட எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர், அதோட கொஞ்சம் மேலே ஹையர் ஹைட்டில் வந்து அதை அப்படி கொண்டு போகிற பிளான் பண்ணுவோம். டாப்பில் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே இது கட்டிட்டாங்க. ஆரம்பத்தில் கம்பைண்டாக கட்டணுன்னா அது வந்து பண்ணலாம். இப்போ இது ஏற்கனவே கட்டினதுனால இனிமேல் அது சாத்தியம் இல்லை. அது வந்து சைடில் வந்து அந்த லெஃப்ட் சைடில் வந்து அதை வந்து பில்லர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டுவோம். லேண்ட் அக்விசிஷன் வந்து அபவுட் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேங்களே, தெரிய எவ்வளோ வரும் நான் சொல்கிறேன். வேறு திருச்சி சாலைக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணுறாங்க? இது வந்து இந்த இப்போ இந்த 2 ரயில் தடங்கள் வந்து முதல் கட்டமாக திட்டம் இது.
அந்த காம்ப்ரென்சிவ் மொபிலிட்டி பிளானில் வந்து மற்ற 4 வழித்தடங்கள் வந்து பிளான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த முதல் கட்டத்தில் இந்த 2 எடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து அடுத்த கட்டத்தில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அவினாஷி ரோட டெர்மினல்ஸ் வந்து ஒக்கடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த நீலாம்பூர் பக்கத்தில் வந்து நீலாம்பூர் பக்கத்தில் வர அந்த ரயில்வே அந்த ஏர்போர்ட் ஜங்ஷன் வர வரும். ரெண்டாவது இப்போ புதிய பஸ் ஸ்டாண்டு ஒரு வேலை அங்கே வந்ததுன்னா அதையும் பிற்காலத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷனையும் நாங்கள் வந்து இதில் கன்சிடர் பண்ணுறோம். செயல்படுத்துறது வந்த பணிகள் தொடங்கினதுக்கு பின்ன 3.5 வருஷம் ஆகும் முடிக்கிறது.